நாடகமாக ஆத்திச்சுடி. ஓணம் a Canberra season. சிங்கப்பூர் இந்திய உணவு விழா. தீபாவளி ஒளியூட்டு விழா. சின்ன வயசுல தமிழ் பரீட்சைக்கு அதிக மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக ஆத்திச்சுடிய மனப்பாடமா சொல்லுவேன். Wow, that's amazing. Did you actually understand all of the 109 single line quotations? No, only a few. ஆனா அப்படிக்கு அவ்வளவா அர்த்தம் தெரியல. இந்த வயசுல இப்ப படிக்கும் போது எனக்கு அர்த்தம் தெளிவா புரியுது. எப்பவோ அவ்வியார் எழுதின ஆத்திச்சுடி இப்பவும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்குது. Oh, definitely. Although it was written centuries ago, it will always be relevant in our lives. It teaches us good values and habits while reminding us to perform good deeds at all times. I admire Avyar especially because she was a female poet and philosopher who stood on par with her male counterparts during her time. Nichayama. Seri, Aathichudi sila varshangalukku munbu cinemavula oru rap paadala veli vandathu. Adha ippa oru natiya naadagamaga veli vandirukku. That's right, and it was performed at the Mahatma Gandhi Memorial Hall at Little India recently. Let's catch that now in our first segment. சிங்கப்பூர் இந்தி நிலையம் அமைந்திருக்கும் காந்தி நினைவு மண்டபத்தில் ஆத்திச்சூடி நாட்டிய நாடகம் நடைபெற்றது. தமிழ் இசையை பரப்பும் எண்ணத்துடன் அமைக்கப்பட்ட கலா மஞ்சரி என்ற அமைப்பு இந்த நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றியது. ஆத்திச்சூடியின் பெருமைகளை மாணவர்கள் கொள்வது நாட்டிய நாடகத்தின் நோக்கம். ஆத்திச்சூடி அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு அவையாரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியம். இந்த ஆத்திச்சூடியில் வந்து 108 வரிகள் தான் இருக்குது. மொத்தமே பார்த்தா 300 வார்த்தைகள் தான் அதில் உள்ளடங்குது. இந்த 300 வார்த்தைகளில் ஒரு மனிதன் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற அனைத்தும் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறம் செய்ய விரும்பு, 60 சினம் போன்ற 2 அல்லது 3 வார்த்தைகளில் அடங்கிய ஆத்திச்சூடிக்கு இசை அமைப்பது சவாலாக இருந்தது. சென்னையைச் சேர்ந்த இசைக்கலைஞர் வி சங்கர் இதற்கு இசை அமைத்திருந்தார். பொருத்தமான ஆத்திச்சூடிகளை பல்வேறு தலைப்புகளாக பிரித்து நாட்டிய நாடகத்தை உருவாக்க 3 மாதம் பிடித்தது. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்த தமிழில் வந்து பல அரிய விஷயங்களை வந்து திருப்பியும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கறது வந்து நம்மளோட பெரிய கடமைன்னு நான் நம்புறேன். கம் கிளப் எனும் பெண்கள் அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு நிதி ஆதரவு தந்ததோடு அதன் உறுப்பினர்களையும் நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்க அழைத்து வந்தது. Kamala Club, we have asked all the members to come over and join this event because this is not only for Tamil people, but we wanted to share this among all over the Indian people from different states like Punjab, Gujarat, Maharashtra, so they will know the values and culture of Indian heritage. உங்களுக்கு நாட்டிய நாடகத்தின் மூலம் திரட்டப்பட்ட நிதி ப்ரொஜெக்ட் ஸ்மைல் அமைப்புக்கு சென்றது. அந்த அமைப்பு 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. வசதியற்ற பெண்களுக்கு உதவுவது, பெண்களின் திறனை வளர்ப்பது ஆகியவை ப்ரொஜெக்ட் ஸ்மைல் அமைப்பின் நோக்கம். எனவே அந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க விரும்பியவர்களும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். Project Smile is a fully volunteer-led organization. We have been operating for the last 9 years, and we work with the lower income socioeconomic status women who are requiring support. And the support can be a multitude of things. They could be financial support, legal support, counseling. பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஔவை பாடிய பாடல்கள் இன்றைய மாணவர்களின் மனதை தைத்தன. மாணவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம் மனதை தொட்டன. பள்ளியிலேருந்து ஆத்திச்சூடியை பற்றி தெரியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளதுனால வந்து ஆத்திச்சூடி வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்று கற்றுக்கொண்டேன். ஆத்திச்சூடி வந்து ஒரு மிக தொன்மையான நூல். நிறைய பேர் வந்து இங்கே வந்து அதை பற்றி வந்து கற்றுக்காங்க, நம்மளுடைய பாடத்திட்டத்தில் உண்டு. ஆனால் அதை வந்து ஒரு நாட்டிய நாடகமாகவும் இல்லை ஒரு பாடல் வழியாகவும் நம்ம அந்தளவு கற்றுக்கொண்டதில்லை. அதனால் இது மாதிரி வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்ல அறிவுரைகளை வந்து இந்த மாதிரியான வடிவில் வந்து கொடுக்க போது நமக்கு மேலும் உற்சாகமாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு. தமிழ் இசையை பரப்ப வேண்டும், நல்ல தமிழ் கவிதைகளை தேர்வு செய்து அவற்றை வைத்து நிகழ்ச்சிகள் படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது கலாமஞ்சரி. அதே நேரத்தில் ப்ரொஜெக்ட் ஸ்மைல் போன்ற பெண்கள் அமைப்புக்கும் அது கை கொடுக்க முன் வந்திருப்பது பாராட்டுக்குரியது. ஒரு சமூக மன்றத்தின் திருவோண கொண்டாட்டம்.